ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஐக்கான வேலை வாய்ப்பு இப்போ வந்து வந்துருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சினா லைஃபே வந்து செட்டில் தான் ஏன்னா வந்து சேலரி லெவலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே உங்களுக்கான சேலரியே வந்து வரும் பேசிக் பேர் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் அண்டர் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் நிறையா வரும் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே உங்களுக்கான ஹீநாண்டு சேலரியே வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து முன் அனுபவம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாதத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையிலேருந்து இந்த வேலை வைப்பு வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கனா இந்தியன் தான் வந்து இருக்குது ஸோ ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து பார்த்தோன்னா அன்மேரிடு மேல் அன்மேரிடு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி டெக் கேட்டகிரிக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ஒம்பது வேகன்சி இருக்குது எஸ்எஸ்சி டெக்லேயே வந்து உமன் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி விதோ கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபேர் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் விதோ கேட்டகிரியாக இருந்தால் அதே வந்து ஸோ எஸ்எஸ்சி டெக்கு அதுக்கு வந்து பாருங்க இருபதுலேருந்து இருபத்தேழு வயது இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து பாருங்க பான் விடுவின்னு கொடுத்துருக்காங்க எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குலாம் வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா குவாலிஃபிகேஷன் வைஸ் பாருங்கள் இதில் வந்து ஸோ எஸ்எஸ்சி நான் டெக் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ எதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அதே வந்து எஸ்எஸ்சி டெக்கு கேட்டகரியாக இருந்தால் ஸோ பிஇபிடெக்கில் வந்து பாருங்க எனி ஸ்ட்ரீம் தான் ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் வந்து எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ சிவில்னா ஸோ சிவிலில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆர்கிடெக்ட்னா அதுக்கு வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க மெக்கானிக்கலுக்கும் வந்து பாருங்க தனியாக இருக்கும் ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு ஸோ கம்பியூர் சயின்ஸு ஐடி இந்த மாதிரி வந்து ஸோ எல்லா டிப்பார்ட்மெண்ட்டுமே இதில் வந்து இருக்குது இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கனா ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒரு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து இருக்குது ஸோ இதில் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா விதோ கேட்டகரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்கள் ஸோ டெக்குக்கும் இருக்குது நான் டெக்குக்கும் வந்து கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதாவது நான் டெக்குக்கு டெக்காக இருந்தால் பிஇபி டெக் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு பேசிக் பேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் படி உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிட்டையர்ட் ஆகப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் ஸோ ப்ரொமோஷனாகவும் உங்களுக்கு வந்து சேலரி லெவல் உங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து அலவன்ஸ்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்க நிறைய அலவன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ளையிங் அலவன்ஸ் ஸோ டேனன்ஸ் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய அலவன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு நேரண்ட சேலரியை வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே உங்களுக்கான சேலரியை வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆன்லைன் நம்பரில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜாயின் இண்டியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட்னு இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொசீஜருமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் இருக்கும் எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் சிக்ஸுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பர்மென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்